Ravi Colors. This is Ravi Departmental Stores in Urangam. Multi-branded innerwears. Ekachaka model kal, design kal, varieties and collections. 90s, night suits, sportswear, track pants in anaitum, ore idathil. Pengalukkana, ullaadigalukkendre, oru pratheeka showroom. Ravi Colors. Raja Theatre Signal Arkil, Neru Veedi, Puducherry. Vanakkam, mukkiya seidhigal. புதுச்சேரி மாநில அந்தஸ்து விவகாரத்தில் காங்கிரஸ் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் என்ன செய்தார்கள் என துணைநிலை ஆளுநர் கேள்வி. வீண்பழி ஏற்க தயாரில்லை என ஆவேசம். புதுச்சேரியில் கார் ஓட்டுநரை கல்லால் தாக்கி கொலை செய்த கொடூரம். இச்சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு. சென்னை வழியாக புதுச்சேரியில் இருந்து திருப்பதிக்கு வந்தே பாரத் ரயில். அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தொடங்க அரசு முடிவு. வருகின்ற 22 தேதி வரை புதுச்சேரியில் மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகள். காங்கிரஸ் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சிக் காலத்தில் மாநில அந்தஸ்து விவகாரத்தில் என்ன செய்தார்கள் என்று துணைநிலை ஆளுநர் தமிழிசை கேள்வி எழுப்பியுள்ளார். புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் நரம்பியல் பிரிவில் கெரோட்டிட் டாப்ளர் கருவி நிறுவப்பட்டுள்ளது. இந்த கருவி மூளைக்கு செல்லும் இரத்த குழாய்களின் இரத்த ஓட்டத்தை துல்லியமாக கண்டறியும். மூளையில் இரத்த கசிவு, இரத்த நாளங்களில் அடைப்பு போன்றவற்றை கண்டறிந்து பக்கவாதம் ஏற்படாமல் தடுக்க இந்த கருவி பயன் தரும். இந்த கருவியின் செயல்பாட்டை அரசு மருத்துவமனைக்கு சென்று துணைநிலை ஆளுநர் தமிழிசை பார்வையிட்டார். அப்பொழுது பெண் நோயாளிகள் சீட்டு பதிவின் பொழுது ஆதார் அட்டை கொண்டுவராமல் இருந்துள்ளனர். மருத்துவமனை தரப்பில் அறிவிப்பு இல்லாததால் பலரும் ஆதார் எண் கொண்டு வராமல் இருந்துள்ளனர். இதனையடுத்து அனைவரும் ஆதார் எண் எடுத்து வர அறிவுறுத்தும்படியும் சீட்டு பதிவு முறையை மேம்படுத்தவும் அதிகாரிகளுக்கு துணைநிலை ஆளுநர் தமிழிசை உத்தரவிட்டார். இதன்பின் வரிசை இல்லாத சீட்டு பதிவு முறை குறித்து பொதுமக்கள் அறியும்படி தகவல் பலகை அமைக்க உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து துணைநிலை ஆளுநர் தமிழிசை செய்தியாளர்களிடம் கூறுகையில், செவிலியர்கள் போராட்டம் நடத்திய பிறகு அவரை சந்தித்ததாகவும், ஓய்வறை தேவை, காலி பணியிடங்கள் நிரப்புதல், இரவு பணி, கொரோனாவில் பணியாற்றியோருக்கு சலுகை உட்பட கோரிக்கைகளை முன்வைத்ததாகவும், செவிலியர் தேர்வு தொடர்பாக முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் அரசு மருத்துவமனையை மேம்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாகவும், டயாலிசிஸ் மாடல் குஜராத் போல புதுச்சேரியிலும் கொண்டுவர முயற்சிப்பதாகவும், மூளைக்கு போகும் இரத்த குழாயில் அடைப்பு இருந்தால், இரத்தக்கட்டு இருந்தால் கண்டறியும் இயந்திரம் அரசு மருத்துவமனைக்கு வந்துள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் அவர் கூறுகையில், நேற்று கூட இங்கே சுகாதாரத்துறை செயலர், டிஎம்எஸ், மற்ற செவிலியர்கள் அவர்களோட ஒரு கூட்டம் நடந்தது. அடிக்கடி கூட்டம் போட்டு அரசாங்க மருத்துவமனையை எப்படி மேம்படுத்துறது என்று திட்டம் போட்டிருக்கிறோம். நேற்று கூட செவிலியர்கள் போராட்டம் நடத்தினவங்க என்னை வந்து பார்த்தாங்க. அவங்க சில கோரிக்கைகள் வைத்தார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு என்று சில ஓய்வறைகள் இருக்க வேண்டும், அதே மாதிரி அடிக்கடி நைட் டியூட்டி வருது, அது மாற்றப்பட வேண்டும், ரெக்ரூட்மெண்ட், காலி பணியிடங்கள் நிரப்பப்பட வேண்டும் அப்படின்னு. ஏன்னா ஏற்கனவே கரோனாவில் வேலை செஞ்சவங்களுக்கு சில சலுகைகள் கொடுக்கணும், அதே நேரத்தில் புதுசாக வர்றவங்களுக்கும் அங்கீகாரம் கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் கொள்கை முடிவில் ஒரு முடிவெடுத்து செவிலியர்களை வந்து தேர்வு செய்வதற்கான முடிவு நேற்று செய்யப்பட்டது. ஆக இதை மாதிரி எல்லா விதத்திலையுமே அரசாங்க மருத்துவமனைகள் மேம்படுத்துவதற்கான எல்லா முயற்சிகளும், அது மாதிரி குஜராத்தில் டயாலிசிஸ் ஒன்று சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து கொண்டு இருக்கிறது, அந்த மாடல் வந்து நம்ம புதுச்சேரிக்கும் கொண்டு வரணும்னு முயற்சி செய்து கொண்டு இருக்கிறோம். ஆக இப்படி எல்லா விதத்திலும் அரசாங்க மருத்துவமனைகள் மேம்படுத்துவதற்காக முயற்சிகள் மேற்கொண்டு வருகிறோம். இப்போ புதிதாக இந்த கெரோட்டிட்னு நம்ம சொல்லும் மூளைக்கு போகின்ற இரத்த குழாய்களில் அடைப்பு இருந்தாலோ, இல்லைனா இரத்த கட்டு இருந்தாலோ, இல்லைன்னா அது சுருங்கி இருந்தாலோ, இல்லைனா விரிந்திருந்தாலோ, அது தெரிந்து கொள்வதற்கு இது மிக வெளியே செய்த ரொம்ப செலவாகும். அந்த மிஷின் இப்போ நம்ம மருத்துவமனையிலே வந்திருக்குது, அதை தான் நான் பார்க்க வந்தேன். இன்னும் விரிவுபடுத்துவதற்கான அத்தனை முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுகிறது. மேலும் மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே ஆட்சி இருந்தபொழுது ஏன் மாநில அந்தஸ்து வாங்கவில்லை என்றும், முன்பு கோப்பை கூட மொழிமாற்றம் செய்து அனுப்ப சொல்லி கிடப்பில் போட்டார்கள் எனவும், ஆட்சியில் இருந்தபொழுது என்ன செய்தீர்கள், திராவிட முன்னேற்றக் கழகமும் அந்த ஆட்சியில்தான் இருந்தது என்றும், அவர்கள் என்ன செய்தார்கள் எனவும் துணைநிலை ஆளுநர் கேள்வி எழுப்பினார். மேலும் சட்டசபை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாகவும், மாநில அந்தஸ்து கோப்பினை துணைநிலை ஆளுநர் கிடப்பில் போடவில்லை எனவும், கடந்த மாதம் 22 தேதி கோப்பு வந்ததாகவும், 23 தேதி டெல்லிக்கு அனுப்பிவிட்டதாகவும் கூறினார். மேலும் 3 மாதங்களாக அவரிடம் கோப்பு வரவில்லை என்றும், வீண் பழி போடுவதை ஒத்துக்கொள்ள மாட்டேன் எனவும் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் பேருந்தில் ஏற்பட்ட தகராறில் கார் ஓட்டுநரை கல்லால் தாக்கி கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அரியூர் பகுதி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் 40 மதிக்கத்தக்க ஆண் சடலம் ஒன்று தலை நசுக்கப்பட்ட நிலையில் இருப்பதாக வில்லியனூர் காவல்துறையினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சம்பவம்
சம்பவத்திற்கு சென்ற காவல்துறையினர் இறந்து கிடந்த சடலத்தை கைப்பற்றி உடற்கூர்வு ஆய்வுக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர். சடலமாக இருந்தது புதுச்சேரியை அடுத்த விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலத்தைச் சேர்ந்த கார் ஓட்டுநர் சண்முக சுந்தரம் என்பதும், தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்கப் பணி நடைபெற்று வருவதால் இவர் தற்காலிகமாக கண்டமங்கலம் அருகே உள்ள புதுச்சேரி பகுதியான அரியூரில் தனது மனைவி மற்றும் மகனுடன் வசித்து வருவதாகவும், 17ஆம் தேதி நள்ளிரவு பணி முடித்துவிட்டு பேருந்தில் வந்து நிறுத்தத்தில் இறங்கியவரை மது போதையில் இருந்த வாலிபர்கள் தலையில் கள்ளை தூக்கி போட்டு கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் தப்பி ஓடிய வாலிபர்கள் யார் என்பது குறித்து வில்லியனூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் ஆரியபாளையத்தைச் சேர்ந்த உதயகுமார் மற்றும் கண்டமங்கலத்தைச் சேர்ந்த விக்கி என்கின்ற விக்னேஷ் ஆகிய இரண்டு பேரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். பிடிபட்ட இரண்டு பேரும் மற்ற சிலரும் கஞ்சா போதையில் சண்முக சுந்தரத்திடம் தகராறு செய்து அவரை கல்லால் தாக்கி கொலை செய்திருக்கலாம் என கூறப்படுகின்றது. மேலும் பிடிபட்ட இருவர் மீதும் ஏற்கனவே திருட்டு மற்றும் வழிப்பறி வழக்குகள் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த கொலை சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. சென்னை வழியாக புதுச்சேரியில் இருந்து திருப்பதிக்கு வந்தே பாரத் ரயில் சேவையை தொடங்கும் திட்டத்தை அரசு மேற்கொண்டு வருகின்றது. புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது. சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை மேலும் அதிகரிக்க பல்வேறு முயற்சிகளையும் திட்டங்களையும் அரசு மேற்கொண்டு வருகின்றது. புதுச்சேரிக்கு ரயில் மூலம் சுற்றுலா பயணிகளின் வருகையை அதிகரிக்கவும் பல்வேறு முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகின்றது. மேலும் சமீபத்தில் புதுச்சேரி ரயில் நிலையத்தை மேம்படுத்தும் திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி மூலம் திறந்து வைத்தார். இந்த திட்டத்தின் கீழ் புதுச்சேரி ரயில் நிலையம் அழகுற மேம்படுத்தப்பட உள்ளது. நாடு முழுவதும் வந்தே பாரத் சிறப்பு அதிவேக ரயில்களை மத்திய ரயில்வே துறை இயக்கி வருகின்றது. இந்த பட்டியலில் தற்பொழுது புதுச்சேரியும் இடம்பெற்றுள்ளது. மேலும் புதுச்சேரியில் இருந்து திருப்பதிக்கு வந்தே பாரத் ரயில் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி திருப்பதி இடையிலான 340 கிலோமீட்டர் தூரத்திற்கு வந்தே பாரத் ரயில் சேவை தொடங்கப்பட உள்ளது. மேலும் புதுச்சேரி, சென்னை, திருப்பதி ஆகிய 3 நகரங்களை இந்த ரயில் இணைக்கும். இந்த ரயில் புதுச்சேரி விழுப்புரம் சந்திப்பு, மதுராந்தகம், சென்னை சென்ட்ரல், அரக்கோணம் ஆகிய இடங்களில் நின்று செல்லும். மேலும் புதுச்சேரி வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் என்ற பெயரில் இந்த ரயில் சேவை தொடங்கப்பட உள்ளது. இந்த ரயில் சேவை வரும் 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் தொடங்கப்படும் என கூறப்படுகின்றது. காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி வருவதால் வருகின்ற 22ஆம் தேதி வரை புதுச்சேரியில் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலின் வடமேற்கு பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இதன் காரணமாக தமிழகம், புதுச்சேரியில் வருகிற 22ஆம் தேதி வரை மிதமான மழை நீடிக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், வங்கக்கடலின் வடமேற்கு பகுதியில் ஏற்பட்ட வளிமண்டல சுழற்சி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகியுள்ளதாகவும், இதன் காரணமாக வங்கக்கடலின் வடகிழக்கு கடலோர பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ள நிலையில் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் சில இடங்களில் வருகிற 22ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் அவரது பிறந்தநாளை முன்னிட்டு 10,000 பெண்களுக்கு சேலை மற்றும் அசைவ உணவு விருந்து வழங்கினார். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தனது பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாடினார். இதனையொட்டி தனது வீட்டின் எதிரே உள்ள பிள்ளையார் கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் நயினார் மண்டபம் நாகமுத்து மாரியம்மன் கோவிலில் நடந்த சிறப்பு பூஜையில் பங்கேற்று அங்கு 500 பெண்களுக்கு புடவை மற்றும் 500 பேருக்கு சர்க்கரை ஆகியவற்றை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து தனது வீட்டில் தனது ஆதரவாளர்கள், தொண்டர்கள் மற்றும் தொகுதி பொதுமக்கள் முன்னிலையில் கேக் வெட்டி பிறந்தநாளை கொண்டாடினார். அவருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு, முன்னாள் சபாநாயகர் சபாபதி ஆகியோர் நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் பிறந்தநாளை ஒட்டி முதலியார்பேட்டை தொகுதியை சேர்ந்த 10,000 பெண்களுக்கு சேலையும் பிரியாணி விருந்தும் வழங்கினார். இதற்கிடையே கடந்த 15 நாட்களாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் பிறந்தநாளை ஒட்டி அவரது ஆதரவாளர்கள் புதுச்சேரி கடலூர் சாலை மற்றும் பல்வேறு இடங்களில் அன்னதானம் வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி ஆதி திராவிட நலத்துறை அலுவலகத்தில் மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி பிறந்தநாளை முன்னிட்டு உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரியில் உள்ள அனைத்து அரசு துறைகளிலும் மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்தநாளை முன்னிட்டு சத் பாவனா உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ஆதி திராவிட நலத்துறை அலுவலகத்தில் அதன் இயக்குநர் சா இளங்கோவன் தலைமையில் உறுதிமொழி வாசிக்க ஆதி திராவிட நலத்துறை அலுவலக ஊழியர்கள் அனைவரும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் ஆதி திராவிட நலத்துறை அனைத்து ஊழியர்களும் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் தொழில்நுட்ப வளர்ச்சியை ஏற்படுத்துதல் மற்றும் மாதிரி கிராமம் ஏற்படுத்துதல் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் ஆளுநர் மாளிகையில் நடைபெற்றது. புதுச்சேரியில்
இந்நிலையில் தொழில்நுட்ப வளர்ச்சியை ஏற்படுத்துதல் மற்றும் மாதிரி கிராமம் ஏற்படுத்துதல் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் துணைநிலை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் தலைமைச் செயலர் ராஜீவ் வர்மா, வளர்ச்சி ஆணையர் ஜவஹர், தொழில்நுட்பத்துறை செயலர் மணிகண்டன், ஊரக வளர்ச்சித்துறை செயலர் நெடுஞ்செழியன், மாவட்ட ஆட்சியர் மற்றும் செய்தி மற்றும் விளம்பரத்துறை செயலர் வல்லவன், துணைநிலை ஆளுநரின் செயலர் அபிஜித் விஜய் சௌத்ரி மற்றும் தேசிய பாதுகாப்பு பல்கலைக்கழக அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மேலும் இக்கூட்டத்தில் புதுச்சேரியில் தொழில்நுட்ப வளர்ச்சியை விரைவுபடுத்துதல் மற்றும் மாதிரி கிராமம் ஏற்படுத்துதல் தொடர்பான பல்வேறு ஆலோசனைகளை அதிகாரிகளுக்கு துணைநிலை ஆளுநர் தமிழிசை வழங்கினார். அடுத்து வருவது புதுச்சேரியில் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை விவரம். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை நிர்ணயத்திற்கு ஏற்ப நாள்தோறும் பெட்ரோல் மற்றும் டீசலின் விலை மாற்றியமைக்கப்பட்டு விற்பனையாகி வருகிறது. அதன்படி புதுச்சேரியில் 1 லிட்டர் பெட்ரோல் 96.16 ரூபாய்க்கும் டீசல் 1 லிட்டர் 86.33 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ் பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 5410 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 767 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் AMN டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.